வெல்கம் டு பிரைவேட் செக்யூரிட்டிஸ். இது ஒரு சிறப்பு பதிவு. நம்ம ஒரு கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ணுறோம். அந்த ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது இவ்வளோ தான் விஷயம் இருக்குது மார்க்கெட். இது தான் ஷேர் அனாலிசிஸ், இவ்வளோ தான் இருக்குது. இது மாதிரி தேவையில்லை. இது இருந்தாலே போதும். நம்ம வந்து எக்ஸல் போட்டு மூணு ஷீட்டில் கால்குலேஷன் போட்டு தேவையில்லை. ஒரு ப்ராட் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு புரியணும். அந்த ஸ்டோரி நல்லா படம் ஹிட் ஆகும்னு தோணணும், ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேர் வந்து லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இஸ் அ ப்ராபபிள் மல்டி பேக்கர். ஓகே, நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வாங்கி 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ வரைக்கும் வச்சிருக்கணும்னு சொல்ல அந்த மாதிரி ஸ்டாக் இது. 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் மேக் அட்லீஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் 5 to 10 times இஸ் வெரி ஹை. இது வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனி. நம்ம பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் screener.in இஸ் த பெஸ்ட் சைட். ஏன்னா ரொம்ப சிம்பிள், இதிலே கொடுத்துட்றான். இங்கேயே உங்களுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் வந்து 19 crores, மார்க்கெட் கேப்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் டம்மி, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்க்குற மாதிரி 43 crores நெட் ப்ராஃபிட், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74%, ROE 26, ROCE 34, ஓகே, 10% டிவிடெண்ட் பே அவுட் இருக்கு. ஓகே, ஸோ த கம்பெனி இஸ் எங்கேஜ் இன் பைப்லைன் லேயிங், ப்ரொவைடிங் காம்ப்ரவென்ஸ் எரெக்ஷன் டெஸ்டிங், கமிஷனிங் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஓஎம் சர்வீசஸ். ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் 3 பிரின்சிபல் பிஸ்னஸ், கிராஸ் கண்ட்ரி. கிராஸ் கண்ட்ரினா அதாவது எப்படின்னா அது அக்ராஸ் ஸ்டேட்ஸ். ஓகே, அக்ராஸ் ஸ்டேட்ஸ், வித்இன் ஸ்டேட்ஸ், அக்ராஸ் ஸ்டேட்ஸ், அக்ராஸ் இந்தியா தான் கிராஸ் கண்ட்ரி. சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ சிஎன்ஜி ஸ்டேஷன், இப்போ சிஎன்ஜி பம்ப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் கேஸ் பைப்லைன் போடுறது இவர்கள் தான் செய்கிறார்கள். தேர் த மேன் வீல் பிஹைண்ட் த சீன்ஸ். ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிஎன்ஜி அண்ட் எல்என்ஜி சர்வீசஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் எனக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியல, அது மாதிரி தெரியல. ஓகே, நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சார்ட்டில் பார்க்கலாம். சார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 day மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து மேலே 50 day மூவிங் ஆவரேஜ் மேலே போயிருக்கு. இப்போ திருப்பி 200 day மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் தான் இருக்குது, சாரி 50 day மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் இருக்குது. ஜென்ரலாக 200 day டச் பண்ணிட்டு திருப்பி 50 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சால க்ளோஸ் ஆகிட்டால வந்து அது அந்த ஸ்டாக் புல்லிஷ்னு சொல்லுவாங்க. இட் ஒர்க்ஸ் 70-80% ஆஃப் த டைம். ஸோ இதில் ஒர்க் பண்ணணும் நினைக்கிறோம், தெரிஞ்சிடும் நம்மளை பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம பிஇல நம்ம பார்க்கறதுக்கு சேல்ஸ் மார்ஜின் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தேவையே கிடையாது, அதெல்லாம் கிராஸ் சேலரி மாதிரி. டேக் ஹோம் சேலரி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளுக்கு தேவை நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் லைன். ஓகே, அது மாதிரி முக்கியம். ஜூன் 2020 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 6.43, இப்போ 17.65. ஓகே, நெட் ப்ராஃபிட் மார்ஜினே 3 மடங்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து இந்த ஸ்டாக் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டாக் பீங் எ 5 bagger 10 bagger இஸ் வெரி வெரி ஹை. இஸ் ஸ்டில் வந்து நம்ம ஓகே வில் ரிசீவ் மோர். ஓகே, அடுத்தது நம்ம வந்து குவார்டர்லி எவ்ரி குவார்டர் பார்க்கலாம். ஓகே, குவார்டர்லி ரிசல்ட் பாருங்கள், 39, 39, 40, 41, 56, ஜூனில் 56, மார்ச்சில் 74 crores, 56, செப்டம்பரில் 59 crores, நெட் ப்ராஃபிட் 10 crores, 10 crores, 13 crores இருக்குது. பிஎன்எல் பார்க்கலாம். இப்போ 20 மார்ச்சில் வந்து 2010 வந்து 13 crores இருக்குது, இப்போ 191 crores இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் வந்து 161 crores, நெட் ப்ராஃபிட் 20 crores, இந்த 191 crores நெட் ப்ராஃபிட் 29 crores. ஓகே, இட்ஸ் அ குட் மார்ஜின், டீசென்ட் மார்ஜின் அண்ட் குட் ஸ்டா, ஐ மீன் இட் இஸ் இன்டர் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஈக்விட்டி கேபிட்டல் பார்க்கலாம். நம்ம அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டல் 20 crores, 20 crores ரிசர்வ்ஸ், 151 crores. ஸோ இந்த மாதிரி 20 crores ஈக்விட்டி கேபிட்டல், டெட் ஃப்ரீ, ரிசர்வ்ஸ் இருந்தால் என்ன அர்த்தம்னாக்கா இந்த போனஸ்லாம் கொடுக்கணும்னா இந்த ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. சும்மா நான் போனஸ் கொடுக்கணும் எடுத்து கொடுத்துட முடியாது. ஓகே, இது ரிசர்வ். இப்போ 1:1 போனஸ் கொடுத்தாங்கனாக்கா இந்த 151 crores மைனஸ் 20 crores, இதுக்கு இதுக்கு இதுலேருந்து கேபிட்டல் ஆகி கேபிட்டல் 40 crores ஆகிடும். இந்த 151 crores வந்து 131 crores ஆகிடும். ஓகே, நம்ம போனஸ் வந்து மாடி மேலேருந்து எடுத்து கொடுக்க முடியாது, ஏர்லேருந்து எடுத்து கொடுக்க முடியாது, நம்ம ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி பட் ஆனால் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்படி கிடையாது, ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ஃப்ரீ தான் அது நம்மளுக்கு. ஓகே, only the price is adjusted, there is nothing major change in the stock, only stock la maatranga balance sheet la or maatramam kedaadu splits la. okay, okay, namma next vandu na investors polam. 71% promoter holding, FII ippo dhaan ullu vandirukanga. yaar indha FII? naan illa, naan DII, nammala DII,
டொமஸ்டிக் நம்ம டிஎல்ஐ டொமஸ்டிக் டிஆர்ஐ நம்மளால் டொமஸ்டிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ பிரமிட் அட்வைசரினால அது இன்ஸ்டியூஷன் ஆகிடாது, அது ஒரு ரீட்டைல் கம்பெனி தான். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம், இது வரைக்கும் பார்த்துருக்கு, இது வரைக்கும் என்ன சொல்றது ஜெஸி ஜெஸின்னு சொல்லுதுன்னா, இது வந்து ஜெஸி 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 கூட்டுன்னு ஓடி போயிடுன்னு சொல்லுது. இப்போ ரொம்ப பேசன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஓகே கண்ட்ரோல் ஸ்பீச். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து வெப்சைட் போகலாம். ஓகே, வெப்சைட் போனீங்கன்னாக்கா பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, சும்மா என்னமா வா. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் அது அது அதை பற்றி நம்ம பார்த்து அதை பார்க்கக்கூடாது. மெயினாக நம்ம பார்க்கணும் அதே பைப்லைன் பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸை படிச்சுதான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வீசஸ் அபவுட்டர்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெரியுது, 71% ப்ரொமோட்டிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னால அபவுட்டர்ஸ் போய் இப்போ நான் பார்க்க மாட்டேன். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து ஒரு ஷாக் இருக்குது உங்களுக்கு. ஓகே, பாரத் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஹரியானால் நடக்குது, கெயில் ஜார்க்கண்ட் நடக்குது, ஆந்திர பிரதேஷ் நடக்குது. இந்த கேஸ்லாம் வந்து கேஸ் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. கெயில் கேஸ், இந்திரபிரஸ்தா கேஸ் ஒரு முக்கியமான கேஸ் கம்பெனி வருது பாருங்க, நல்ல இந்தியன் ஆயில், இந்தியன் ஆயில் அதானி கேஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதானி இந்தியன் ஆயில் ஒரு கேஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது இப்போ இதில் வருது வெளியில் இல்லை, பட் அவங்க அது பப்ளிக் போகணும்னு நினைக்கிறேன் தெரியல. ஸோ இந்தியன் ஆயில் அதானி கேஸ் அப்படின்னா பாருங்க, கவர்மெண்ட்டே நம்ம கூட பார்ட்னர்னா நம்ம எந்த லெவல் போவோம்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனாக தான் பேசுகிறோம், அது அதோட மகனே ஒன்று சமத்து தான். அவை அதானியால் கவர்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப் போட முடியுது, நம்ம முடிஞ்சா போட வேண்டியது தானே, அதனால தான் இருக்குது. ப்ரொஃபஷனல் தானே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதை பத்தி அதெல்லாம் டச் நாட் ஆகும், அது நம்ம விஷயமே கிடையாது, அதை பத்தி பேசுறது வேஸ்ட்டு. இதெல்லாம் சர்வீஸில் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவந்திகா கேஸ் ஒன்று இருக்குப்பா, அவந்திகா கேஸ் நோட் பண்ணிக்கப்பா, நோட் பண்ணிக்கப்பா, மத்திய பிரதேஷ் அவந்திகா கேஸ், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, கர்நாடகா, டெல்லி, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், இதில் இங்கெல்லாம் வந்து கேஸ் பைப் லைன் போட்டுருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து இந்த பதிவு நம்ம வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு, இட்ஸ் அ ப்ராபபிள் மல்டி பேக்கர். பட் ப்ளீஸ் டூ யுவர், நான் வந்து பிளைண்டாக ஸ்டாக் வாங்க, என்ன ஸ்டாக் எப்படி அனலைஸ் பண்ணு சொல்லியிருக்கேன் நான், இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாக் அனாலிசிஸ் கம்ப சூஸ்திரம் கிடையாது, சாதாரண காத்தாடி சூஸ்திரம் தான், நம்ம யாரோட காத்தாடி சூஸ்திரம் போடலாம். ஸோ அதனால் கண்டு ஈஸி, இஸ் வெரி ஈஸி, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம், ஹாவ் எ நைஸ் டே. ஒரு 10 இல்லை 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை, அப்போ தான் வந்து தேல் மேக் மணி. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி, வணக்கம்.